அந்த ஊருக்கு போகும்போது எல்லாமே அந்த மேல கூரை அது எதுவுமே இல்லை. எந்த வீட்லேயும் கூரை வந்து ஒழுங்கா இல்லை, உடஞ்சி கீழே விழுந்து கிடக்கு. அதே மாதிரி ஒரு பொருள் கூட, ஒரு ஒரு தானியம் கூட வந்து ஒரு டப்பால இல்லை, அத்தனை டப்பாக்களும் உடைப்பட்டு சிதறி கிடந்தன. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ், அதாவது குழந்தைங்களோட பள்ளி சர்டிபிகேட்டு, ரேஷன் கார்டு முதல் கொண்டு எல்லாமே கிழிக்கப்பட்டு தேவர் ஸ்ட்ரூன் அரவுண்ட். அங்க இருக்கிற மாவு மெஷின், மாவு அரைக்கிற மெஷின் இருக்கும் இல்லையா ஒரு கிராமத்துல, அந்த மெஷினை கூட உடச்சி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஊர்ல இருந்த ஆடு மாடு போல்ட்ரி எல்லாத்தையும் இவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு அதனுடைய தோலெல்லாம் வந்து குடிநீர் கிணத்துல வந்து போட்டு வச்சிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி கிடைக்கல. அப்படி ஒரு டெசர்டட் ஒரு ஒரு லுக்கு இருந்த அந்த ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துக்கு நாங்க போகும்போது ஒருத்தரும் இல்லை, யார போய் பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சா தோழர் அண்ணாமலை சொல்றாரு, வாங்க வருவாங்க அப்படின்னாரு. என்ன இந்த தோழர் சொல்றாரு, நம்ம யார போய் பார்க்க போறோம்னு பார்த்தா அங்கங்க ஒரு சின்ன குழந்தை ஒரு சின்ன முகம் எட்டி பார்க்குது. வந்திருக்கிறவங்க யாரு, அவ்வளவு பயம். விஷயம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் 4 வாரம் கழிச்சு நாங்க போறோம். மற்ற தோழர்கள் கட்சியில இருந்து, மற்ற அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்துல இருந்து எல்லாம் தோழர்கள் போயிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு நாங்க அயலூர்ல இருந்து போறோம். அப்ப போகும்போது இந்த நிலைமை, அப்போ ஒவ்வொருத்தரா வந்து எட்டி பார்த்துட்டு வந்திருக்கிறவர் வந்து தோழர் அண்ணாமலைன்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வராங்க. ஒரு கொஞ்ச நேரத்துல எங்கதான் இருந்தாங்கன்னு தெரியல, மரங்கி மரத்துக்கு பின்னாடி ஒளிச்சிட்டு இருந்தவங்க வந்தாங்க. அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை வந்து அவருக்கு அளித்தது தோழர் அண்ணாமலையும் அவர் சார்ந்த இயக்கமும் தான். வெற்றின்றது வந்து பாஜாதி மக்களுக்கு மட்டுமே போய் சேர வேண்டிய வெற்றி, அதற்கு உறுதுணையாக நின்ற ஜனநாயக இயக்கங்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கான வெற்றி அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த மக்களின் ஒற்றுமை, ஏனென்றால் அந்த மக்கள் வந்து இழப்பதற்கு ஒன்றுமில்லாத மக்கள், அதனால்தான் அவங்க எதிர்த்து நின்னாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இதுல எல்லாரும் எதிர்த்து நின்றுட மாட்டாங்க, அவங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை, அவங்க தான் எதிர்த்து நின்றாங்க. அதுக்கான பொருள் உதவியிலிருந்து பலவேறு விதமான உதவிகள், லீகல் அசிஸ்டன்ஸ், எல்லா விதமான சப்போர்ட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும், மலைவாழ் மக்கள் சங்கமும், ஜனநாயக மாதர் சங்கமும், அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கமும் அவங்களோட இணைந்து நடத்திய இந்த ஒரு போராட்டம்.